Hi friends, welcome to Ali's Darbar. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எள்ளு சாதம். எள்ளு பொடியில தயார் பண்ணி அந்த பொடியை போட்டு சாதம், எள்ளு சாதம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு சாப்பாட்டு பச்சரிசி அதை நல்லா கழுவிட்டு மூணுலேருந்து மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பேஷனில் கொட்டி சூடாக இருக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து வீட்டிலையே தயார் பண்ண ஹோம்மேடு எள் பொடிங்க, அந்த பொடியை போட்டு தான் இப்போ நான் அந்த சாதம் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த பொடி எப்படி தயார் பண்ணேன், அந்த பொடிக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த எள்ளு பொடிக்குங்க என்னென்னன்றத சொல்கிறேன். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுங்க குவிச்சு அளந்ததாக கருப்பு எள், அதேமாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஈக்குவல் குவான்டிட்டி உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகாய் வந்துங்க அஞ்சுலேருந்து பத்து மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. இவ்வளோதாங்க எள் பொடிக்கு. இப்போ இதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக நல்லா வெறும் சட்டியில் தீயை மிதமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் கறியிடாமல் அப்படியே அந்த கலர் மட்டும் டேர்ன் ஆகி கொஞ்சம் சுருக்குன்னு சுட்டால் போதும், அவ்வளோதான். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா மிக்சியில் தூளாக நைஸாக பொடி பண்ணிக்கோங்கங்க. உப்பு பெருங்காயம் வந்து நம்ம சாதம் பிசையும் போது ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க இந்த எள் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அளவு. இதை நீங்கள் வந்து அப்படியே டபுளாக ட்ரிபிளாக கூட இதே அளவை நீங்கள் ஆட் பண்ணிட்டும், பொடி ஜாஸ்தியாக வேணும்னா ரெடி பண்ணிட்டும் வறுத்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாங்க. அதனால் நீங்கள் இந்த அளவு குவான்டிட்டியே அப்பப்போ பொடி பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த பொடி கொஞ்சம் இருக்குது, டைம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த பொடி அப்படியே போட்டு இதோட கொஞ்சம் தேங்காயை சேர்த்து அரைச்சி ஒரு துவையலாவோ இல்லை ஒரு சட்னியாவோ கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. எதுக்கு வேணாலும் சைடிஷ் நீங்கள் தொட்டுக்கலாம், இட்லி தோசை பொங்கல் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாங்க. நீங்கள் உப்மா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் அந்த சட்னியை, எள்ளி சட்னி அவ்வளோதான். ஆல்ரெடி பொடியில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வெறும் உப்பும் பெருங்காயம் தேங்காய் அவ்வளோதான் சேர்க்க போகிறீங்க. நம்ம தேங்காய் சட்னிலாம் அரைக்கிற மாதிரி இந்த தேங்காயோட இந்த தேவையான அளவு இந்த பொடியையும் போட்டு உப்பு பெருங்காயத்தை போட்டு சட்னி அரைச்சி அப்படியே கடுகு தாளிச்சு விட்டுற வேண்டியது தான். தட்ஸ் ஆல். செம சூப்பராக இருக்குங்க எள்ளி சட்னி. ஓகே, இப்போ இந்த அளவுகளின்படியே நீங்கள் வறுத்து பொடி ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பொடி கெட்டு போகாது. ஆனால் ஈரம் படாமல், ஈர ஸ்பூன் இல்லாமல், ஈர கை போட்டு எடுக்காமல் நல்ல ஒரு காஞ்ச சில்வர் ஸ்பூனோ இல்லை பிளாஸ்டிக் ஸ்பூனோ வச்சு யூஸ் பண்ணுங்கங்க. நிச்சயம் நல்லாயிருக்கும் எள் பொடி சாதம். இப்போ பாருங்கங்க, இதெல்லாம் நல்லா வறுத்து ஒன் பை ஒன்னாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பருப்பு பொடி, பட் உங்களுக்கு இது எப்படி வறுத்து பொடி பண்ணது எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறதுக்காக நான் இப்போ இதை கொஞ்சமாக இதில் வச்சு காட்டுறேன், அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இந்த வறுத்த பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 200 கிராம்ஸ்குள்ளே இருக்குங்க பொடி, டெஃபினட்டாக அப்ராக்ஸ்க்காக சொல்கிறேன் நான். இந்த 200 பொடியை நீங்கள் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக 2-3 நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் பொடி சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க, அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த எள் பொடி சாதத்துக்குங்க தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஒடித்ததும் இருப்பாங்க, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு,
ஒரு டேபிள்ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை கருகப்பிலைங்க இதை தாளிக்க போறேன் இப்போ கடுகு வடிச்சிச்சு இதெல்லாம் தாளிச்சிடுவோம் இதில் முந்திரி பருப்பும் தாளிக்கலாங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் விருப்பப்படுறவங்க அதையும் கடலை நிலக்கடலையோடு அதையும் சேர்த்து வறுத்து போடலாங்க இப்போ இந்த சாதத்துலங்க பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் உப்பு ஏற்கனவே இந்த சாதத்தில் போட்டுட்டேங்க இந்த கடலை இதெல்லாம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகட்டும் பாருங்க இந்த மாதிரி கலர் டேனானா போடும் அவ்வளோதான் இப்போ இந்த காரத்தில் இதே போட்டு விட்டுருங்க இது அப்படியே காரத்தை பெசரிட வேண்டியதாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பொடி இது ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க பொடி வந்து அக்கார்டிங் டு டேஸ்ட் தான் இப்போ நான் வந்து இந்த ஒரு கப்பு சாதத்துக்குங்க நல்லா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுங்க பொடி போட்டிருக்கேன் நம்ம சாதம் நல்லா பெசரி கொஞ்ச நேரம் அமுக்கி வச்சு ஊறினதுக்கு அப்புறம் பொடி போதுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பொடியை கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட்ஸ் ஆல் எள்ளுப்பொடி சாதம் ரெடி ஆஸ் யூஷுவல் எப்பொழுதுமே இந்த மாதிரி எந்த பொடி சாதம் பண்ணிங்கன்னாலும் சரி கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு ஸ்பூனை ஊற்றி நல்லா எந்த பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய்யோ எண்ணெயோ கலந்து நல்லா அமுக்கி பெசரி மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊற ஊற அப்படியே செம டேஸ்ட் ஆகிடுங்க சாதம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எள்ளு சாதம் நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே சாதத்தை அமுக்கி வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க எள்ளு சாதம் இப்போ இதை உங்களுக்கு அழகாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் நான் எப்படிங்க சூப்பராக இருக்கா எள்ளு சாதம் அருமையாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு அசத்துங்க இதை லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் கோயர்ஸ் ஸ்கூல் கோயர்ஸ் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க கொஞ்சம் கூட காரமே இல்லாத ரொம்ப ரொம்ப எள்ளு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கால்சியம் எள்ளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் தாராளமாக இந்த சாதம் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் இந்த மாதிரி பொடியை இந்த எள்ளு பொடியை நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஒரு சாதத்தை வடித்து இந்த பொடியை போட்டு பெசரி லஞ்சாக எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு சைடிஷ்ஷு வத்தல் வடகம் சிப்ஸு எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க எள்ளு சாதத்துக்கு ஒரு துவையல் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் தேங்காய் துவையல் எள்ளு துவையிலே கூட வறுத்து சாப்பிட்லாங்க சைடிஷ் நம்ம இஷ்டம்தாங்க எது வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு என் சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் உங்களை நான் சந்திக்கிறேன்